ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ரொம்ப ஜாலியான ஒரு வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து, சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு ரிலாக்ஸ்டாக எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து நான் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது டைம் கிடைக்குது எங்களுக்கு, ஒரு டூ டேஸ் டைம் கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த டூ டேஸ்க்குள்ளே நம்ம வெளியூர் அப்படிலாம் போக முடியாது. ஸோ ரெசார்ட் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு, இல்லைனா வந்து வேற எங்க ரெசார்ட் எடுப்போம், பாண்டிச்சேரியில் ரெசார்ட் எடுப்போம், ரெண்டில் தான் ரெசார்ட் எடுப்போம். பட் ஆனால் அங்கெல்லாம் போய் போய் போர் அடிச்சிச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கள் டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, ஏன்டி ரெண்டு நாளில் எங்கடி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் வந்து பார்த்துருந்தாரு, அண்ட் எங்களுக்கும் காமிச்சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊருக்கு போன மாதிரியும் இருக்கும், அங்கேயும் ஏதாவது கோயில் இருந்தால் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ரெசார்ட்டையும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, சரி ஓகே புக் பண்ணுங்கன்னு சொல்லி புக் பண்ணிட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீழே எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. நான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தேவையான துணிகள்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். பாப்பா அவளுக்கு தேவையான துணியெல்லாம் அவள் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருவா. யூஸ்வலாக பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ் பர்சன், அவள் கரெக்டாக ஆர்கனைஸாக வச்சுப்பா அவளுடைய பொருளை, அண்ட் யார்கிட்டையும் கேட்க மாட்டாள். அவகிட்ட எது இருக்குது எது இல்லைன்றத அவளே வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுப்பா, அண்ட் என்ன போடணும் அப்படின்றதையும் அவள் வந்து சூஸ் பண்ணி வச்சுப்பா. ஸோ அவள் வந்து அவளுடைய பொருளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக, எடுத்து வைக்கிறதுக்காக கீழே இருக்கா. நான் எங்களோட பொருளை எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு கீழே அவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ரெசார்ட்டுக்கு தான் போதும், அதுவும் ஆந்திராவில் இருக்க ரெசார்ட்டுக்கு போகிறோம். அண்ட் அதையும் உங்ககிட்ட கண்டிப்பாக காமிக்கிறேன். நாங்கள் இருக்கிற ரெசார்ட்டோட ரூம்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன், அதை உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நான் போயிட்டு இதை அழுக்கி வச்சுட்டு நான் கிளம்பி வந்துடுறேன். கீழே எல்லாருமே கிளம்பிட்டாங்க, இப்போ நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஆன் டைமுக்கு நம்ம இங்கே செக்இன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து ஹெவி மேக்கப்லாம் போட போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் தான் போட போகிறேன். அண்ட் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து எப்பயுமே நம்மளுடைய ஸ்கின் ஈவன் டோனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட மறக்கவே கூடாது. சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் அதே சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ஈவன் டோனாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும், எந்த சன்பர்னும் ஆகாது. ஆனால் நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ண மாட்டீங்க, அது ஏன் அப்படின்னா ஒயிட் காஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், அதே சமயத்தில் நமக்கு வந்து நான் கிரீஸி, அதே சமயத்தில் எந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லாமல் நான் ஒரு சன்ஸ்கிரீன் சொல்கிறேன். அந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அண்ட் எந்த ஒயிட் காஸ்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 50+ இருக்குது, அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் இதில் மெயின் கீ இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது அண்ட் டர்மரிக் இருக்குது. பேசிக்காக விட்டமின் சி வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் டர்மரிக் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதனால் நமக்கு சன்பர்ன் ஆகாமல் பாதுகாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆல் ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெக் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ என்னோடய ஸ்கின்னில் வந்து பார்த்திங்க எந்த அளவுக்கு நேச்சுரலாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா, அதே சமயத்தில் வந்து இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோவும் கொடுக்கும். ஸோ என்னோடய ஃபேஸில் பாருங்கள் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே கிடையாது. அண்ட் ஆன் டாப் வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான மேக்கப் போட்டுட்டு கிளம்பிடுவேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப வந்து கன்வீனியன்ட். உங்களுக்கும் நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் எப்படிச்சுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மாமா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால் அவைலபிளாக இருக்குது, நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் மாமா வெப்சைட்டில் போயிட்டு மாமா ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுடைய ஊர் ஆர்டரையும் அவங்க ட்ரீ கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. பை 2025க்குள்ளே அவங்க 1 மில்லியன் மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய பிளான், குட்னஸ் இனிஷியேட்டிவே. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு குட்டி மேக்கப் போட்டு கிளம்பி வந்துடுறேன். எல்லோரும் கிளம்பியாச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஏன்னா அப்போல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்க எல்லோரும். இப்போ எல்லாருமே அடல்ட் ஆகிட்டாங்க, பெரிய பசங்களாகிட்டாங்க. ஸோ டோட்டல் ஃபேமிலியாக போகிறோம். ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், அக்காவோட ஹஸ்பண்ட் மட்டும் வரல, அவருக்கு லீவு கிடைக்கல. ரெண்டு காரில் தான் கிளம்புறோம். புது வீட்டிலேருந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகிறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவுட்டர் ரிங் ரோடு இருக்கனால குயிக்காகவே வந்து எங்கேனாலும் போயிடலாம். ஸோ அந்த பக்கம் வண்டலூர்னாலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் நாங்கள் ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். இப்போ திருவள்ளூரில் இருக்க கங்கா ஸ்வீட்ஸில் வந்து ஒரு பிரேக் மாதிரி எடுத்து ஆள் கொஞ்சம் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி இங்கே பிரேக் எடுத்திருக்கோம். ரொம்ப ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் போகிற ரெசார்ட்டு இது ஆந்திரானா, ஆந்திராவோட பார்டர் சித்தூரில் இருக்குது இந்த ரெசார்ட்டு.
ஜஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான், 95-100க்குள்ளே தான் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த ரெசார்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான காஸ்ட்டு தான், சொல்லப்போனால் கம்மின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபேமிலிக்கு வந்து 4000 ரூபா வந்துச்சு. உண்மையிலே அது ஒர்த்து தான், நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம ஜாலியா வண்டியில ஏறணும்னே ரிசார்ட்டுக்கு வந்துடணும். வந்ததுலேருந்து 40 தடவை கேட்டான், வந்துருச்சா வந்துருச்சா ரீச் ஆகிட்டோமா அப்படின்ட்டு. அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் இறங்கினாதான் அந்த நிம்மதியே. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, கண்ணாடி, கேப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. பெரிய ஸ்விம்மர் இவங்க. நான் ஸ்விம் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். அக்ஷயாக்கு அடுத்த வீடு நான் வாங்கணும்னா ஸ்விம்மிங் பூலோட வாங்கணும். ஆமாம், வாங்கிடலாமா? அக்ஷயா வந்தாச்சு. அதாடா பின்னாடி மலை அழகா தெரியுது. நிறுத்து இப்போ திறக்கட்டும். புக் பண்ணியிருக்கோம் சார். புக் பண்ணியிருக்கோம். கண்ணன் கண்ணன் நம்ம இப்போ ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. இந்த ரெசார்ட் பேர் வந்து ரேவா. செம்ம பெரிய ரெசார்ட்டுங்க இது. எங்கே பார்த்தாலும் விதவிதமான மரங்கள், கார்டனிங்காக இருக்கட்டும், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்கிறத விட இது அப்படியே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் இந்த ரெசார்ட்டோட ரிசப்ஷனு. செம்ம பெரிய ரிசப்ஷனு. நான் பார்த்ததுலேயே இது ஒரு பெரிய ரிசப்ஷனே சொல்லலாம். அத்தனை சோஃபா போட்டிருந்தாங்க, ஏதோ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. நான் போய் புக்கிங் ஐடி காமிச்சு ரூம்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் எடுத்து எல்லா பசங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அங்கே சைக்கிள் ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணட்டும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் எடுத்த ரூம்ஸை வந்து உங்களுக்கு ரூம் டூர் மாதிரி காமிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக யாராவது வெளியில் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே இந்த ரெசார்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 4 ரூம் எடுத்திருக்கோம் நாங்கள். நான் ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். எல்லா ரூமுமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ரூம் டூர் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. உண்மையிலே வந்து ரொம்ப பெருசு இது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இது ரொம்ப பெருசு. வித் வந்து பால்கனி, அதில் வந்து இந்த ஊஞ்சலோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்கணுங்கிறாங்க. இதில் போய் ரைட்டு, மேலே ஏறி ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓ, இது வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் போல இருக்கு. என்ன நீ
இங்க போட்டோ ஷூட்லாம் பயங்கரமா பண்ணலாம். அது சத்தம் கேக்குது. ஈவினிங்ல ஒன்றும் சூப்பராக இருக்கும். லைட்டு ஆமாம் நம்ம சொன்னால் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு போறீங்களா? நல்லா இருக்கு அக்ஷயா, நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டி. ஓட சொல்லுவோம் தஞ்சுக்கு தஞ்சுக்கு தஞ்சுக்கு. என்ன அப்படியே உட்காந்து யாரும் குளிக்கலையா? பசங்களா இறங்கிட்டாங்களோ? போட சொல்றேன் அக்ஷயா, ரெயின் டான்ஸ் போட சொல்லாமா? ரெயின் டான்ஸ் ஆ இங்க வரங்க, ஸ்பீக்கர் வந்துருச்சு. பக்கவா குளிச்சு கிளம்பிட்டோம். ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அக்ஷயாக்கு. பண்ணலாமா? அண்ணா போடுங்கண்ணா. பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கு. நம்மளே எதுவும் ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். குளிச்சுட்டு வந்ததுக்கே இவ்வளோ ஒரு வரவேற்பு நமக்கு. இதை விட பிரம்மாண்டமாக வச்சிடலாம். அடுத்த வருஷம் ஃபிஃப்டீன்த் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, குளிச்ச உடனே சூடாக ஒரு டீ குடிக்கலாம் போயிட்டு இருக்கோம். இந்த ரெசார்ட்லேயே எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். நம்ம என்ன கேட்குறோமோ அது என்ன மெனுவாக இருந்தாலும் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்களே தவிர எதுவுமே அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிசார்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலாக ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ டீ குடிக்கலான்னு கீழே வந்தோம். டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கேட்ட மாதிரியே இருந்தது. டீ குடிச்சிட்டு வந்து பசங்க இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. சைக்கிள், இங்கே நிறைய சைக்கிள் இருக்குது. சைக்கிள் வச்சு பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே உட்காந்து சிட்சாட் பண்ணிகிட்டு இருக்கோம், உட்காந்துருக்கோம். நைட்டு ஃபுட்டு டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னொரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால இப்போ லைட் ஃபுட்டாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஜாலியாக விளையாடுறீங்க போல இருக்கு சைக்கிளில். ஜென்ரலாக நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ரெசார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ரெசார்ட்டுக்கு போக மாட்டோம். புது புது ரெசார்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு நினைப்போம். ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு வாட்டியுமே இந்த ரெசார்ட்டுக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் கிடையாது, உண்மையிலே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு மதியமாக எங்களுக்கு செக் அவுட் டைமு. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் எப்போயாவது லீவ் கிடைக்கும் போது நம்ம எங்கேயாவது போகணும், பாடி அண்ட் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நாங்கள் முதல்ல முடிவு பண்ணுறது வந்து ரெசார்ட்டு தான். அது என்னமோ தெரியல, அங்கே போனால் தான் எங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது.
அண்ட் எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கனால அந்த இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருக்கனால அவங்களும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்க ரெசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் எங்கள் எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. இந்த வீடியோ கண்டிப்பாக எங்களை மாதிரி கெட் டுகெதராக ஃபேமிலியாக வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.